Hi friends, welcome back to Samayal Osai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி. மேங்கோ கேக் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம முட்டை வெண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கலாம். ஆனா இதோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள்னா இன்னைக்கு ஒரு மேங்கோ எடுத்துக்கேன். ரொம்ப பழுத்த மேங்கோவா எடுத்துக்கணும். மேங்கோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ மேங்கோவில் கேக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதோட தோலை நம்ம எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பழுத்த மேங்கோவாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சி பவுலை நம்ம எடுத்து இந்த மேங்கோஸ்லாம் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த மேங்கோ பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம், அதே நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இருக்கட்டும். இப்போ ட்ரே எடுத்திருக்கிறேன், இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் எண்ணெய் எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு மேலே தூவிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தட்டிட்டு மீதி இருக்க மாவை நம்ம அப்படியே கீழே கொட்டிடலாம். பாருங்க இப்போ நம்ம இதில் ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஷீட் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி விட்டுக்கணும். கேக் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம அடிக்கனமான பாத்திரத்தில் எதுலேயும் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் நம்மளை வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை நம்ம அப்படியே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே லைட்டை நம்ம இந்த மாதிரி தட்டிட்டோன்னா நமக்கு அப்படியே நமக்கு அந்த கேக் வெளியே வந்துடும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு வருது பாருங்கள். இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது, பாருங்கள் பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பரான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது, பாருங்கள் அதோடய கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் நறு சுவையுடன் இணைவோம்.